மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. நம்ம கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே வண்டிங்கெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய இடமாகவே இருக்குது. நம்ம இப்போ கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பூக்கடைங்க எல்லாமே இருக்குது. இங்கே அர்ச்சனைக்கு பூ வந்து 60 ரூபா பக்கம் வந்து சொல்கிறாங்க. வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. இன்னும் இங்கே பாதி கடைங்க ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்குது. நம்ம கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எல்லா கடையும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம வரும்போது பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருக்க இந்த 16 கால் மண்டபத்தில் இருந்து படி வந்து ஆரம்பிக்குது. இந்த கோவில் வந்து ஒரு மலை கோவில் தான். ஆனால் வந்து பெரிய மலை வந்து கிடையாது. இது ஒரு சின்ன மலை தான். 84 படிகள் தான் வந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 3 வழி வந்து இருக்குது. ஒன்று வந்து இந்த 84 படிகளில் நம்ம ஏறி போகணும். இன்னொன்று வந்து நம்ம வண்டியிலேயே ஸ்ட்ரைட்டாக மலைக்கு மேலே போகிறதுக்காக ரோடு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் இருந்து கோவிலுக்கு வர்றதுக்கும் படி வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த படிகள் வந்து இப்போ தான் புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த கோவிலுடைய கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இந்த 84 படிகளில் ஏறி வர்றது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு படியிலையுமே மஞ்சள், குங்குமம், உப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு வேண்டுதல் தாங்க. நம்ம படியேறி இங்கே வந்ததுமே வழியிலேயே நம்மளுக்கு ரைட் சைடில் விநாயகர் சன்னதி இருக்குது. இது வந்து வலஞ்சுழி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த விநாயகரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போவோம். வேண்டுதலுக்காக இவங்க 84 படியிலையும் முட்டி போட்டு ஏறி வந்துட்டுருக்காங்க. இவங்க நினச்சது நடக்கணும்னு நம்ம வீடியோ பார்க்குற நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். அப்படி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதும் நம்மளுக்கு நடக்கும். இங்கே உள்ளே வந்ததுமே கொடிமரம் இருக்குது. இந்த கொடிமரத்துக்கு பின்னாடி தான் முருகர் இருக்கார். அப்படியே ரைட் சைடில் வில்வ விநாயகர் இருக்கார். அவரை பார்த்துட்டு நம்ம போகலாம். இங்கே பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த வழியாக தான் வளைஞ்சு வளைஞ்சு போய் அங்கே இருக்க முருகரை வந்து பார்க்கணும். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இந்த மரத்தில் நிறையா தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. தொட்டில் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கல்யாண மண்டபம் இருக்குது. இந்த கோவிலில் அதிகமான கல்யாணமும் பண்ணுவாங்க. இந்த கோவிலோட சிறப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் பூஜை நடக்கும். நம்ம இப்போ முருகர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே முருகர் மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானையும் முருகர் கூட இருக்காங்க. நம்ம இப்போ போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போது முருகரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து அன்னதானத்துக்கான இடம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே சமையலறை இருக்குது. இங்கே தான் கோவிலுடைய பிரசாதம் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க.
வில்வ விநாயகருக்கு பின்னாடி இருக்க வில்வ மரம். நம்ம இப்போது கோவிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போது நம்ம கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டு போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல முடி காணிக்கை மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல தான் மொட்டை போடுவாங்க. இங்கே மொட்டை போடுறவங்க குளிக்கிறதுக்காக பக்கத்துலேயே குளிக்கிற இடமும் இருக்குது. இந்த கோவிலில் நிறையா பேர் வேண்டுதலுக்காக மொட்டை போடுவாங்க. இந்த கோவிலோட சிறப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துல தான் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான இன்னொரு வழி இருக்குது. இந்த வழியாக நம்ம கீழே இறங்கி போனோன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது. அதை நம்ம போய் பார்ப்போம். இதுதான் இந்த கோவிலுடைய குளம். இந்த குளத்திலிருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் இந்த படி வந்து கட்டியிருக்காங்க. இந்த குளத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் கீழே இறங்கி வந்தேன். இப்போ நம்ம திரும்பவும் மேலே ஏறி போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். இந்த மலை மேலே இருந்து பார்க்கறதுக்கு மொத்த ஊருமே ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ நம்ம கோவிலை சுற்றி முன்னாடி இருக்க கோபுரத்துக்கு வந்துட்டோம். அடுத்ததாக வாங்க நம்ம இந்த மலையோட உச்சிக்கு போய் பார்க்கலாம். இந்த வழி தான் வண்டியில் வரவங்களுக்கான வழி. இந்த வழியாக வண்டியில் வந்தீங்கன்னா மேலேயே வந்து பார்க்கிங்கும் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம இப்போ இந்த மலையோட உச்சிக்கு போக போகிறோம். இந்த மலையோட உச்சியில் ஒரு தீபம் வந்து இருக்குது. முருகருக்கு முக்கியமான நாட்களில் அந்த தீபத்தை வந்து ஏற்றுவாங்களாம். வாங்க நம்ம இப்போ போய் அந்த தீபத்தையும் அங்கேருந்து கோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோவுக்கு அதிகமான ரீச் கிடைக்கும். மேலே போகிற வழியில் நம்ம இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். முருகர் திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு போகிற வழியில் இந்த இடத்துல தான் தங்கியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னர் தான் கட்டியிருக்காரு. நம்ம இப்போ இந்த குன்றத்தூர் மலையோட உச்சிக்கு ஏறி வந்துட்டோம். இதுதான் இந்த மலை உச்சியில் இருக்கிற தீபம். நீங்கள் இந்த மலை உச்சிக்கு ஏறி வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளால் மொத்த கோவிலையுமே பார்க்க முடியுது. இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கி போவோம். நம்ம சேனலில் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் முத்துமலை முருகன் கோவிலை பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களை மறுபடியும் அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்பேன்.